இந்தியாவிலேயே வைரம் மற்றும் பிளாட்டினத்திற்கான முதல் பிரத்யேக மிகப்பெரிய ஷோரூம். எண்ணற்ற டிசைன்களின் இருப்பிடம், நியாயமான விலையில் ஹால்மார்க் தங்க நகைகள், சரவணா ஸ்டோர்ஸ், எனை தீநகர் மற்றும் தாம்பரம். சில நிகழ்ச்சியில் தான் யார் நிகழ்ச்சி நடத்துகிறாங்களோ அது அவங்களுக்கான நிகழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சி அப்படி இல்லை. இது நண்பர் சந்திரசேகர் அவருக்கான நிகழ்ச்சியே இல்லை. இது நமக்கான நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி, மக்களுக்கான நிகழ்ச்சி. ஏன்னா எந்த விஷயம் நல்ல விஷயத்தை எந்த நிகழ்ச்சி பரப்புதோ அது மக்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மக்களுக்காக. ஏன்னா முக்கியமாக இந்த காலகட்டத்தில் எது குறைஞ்சிக்கிட்டு இருக்கோ அதை வெளிப்படுத்துகிற நிகழ்ச்சி, அது பாசத்தை. சிகரம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லும்போது பேரண்டினர் ரெண்டு கட்டம்னார். ரெண்டு நீ கட்டவே முடியாது. ரெண்டு கட்டுற விஷயமா வாழ்க்கையில் ரெண்டு பேர் தான். வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையும் ரெண்டு பேர் தான் முக்கியமானவர்கள், அப்பா அம்மா ரெண்டு பேர். அந்த ரெண்டு வார்த்தையை திருப்பி போடுங்க, பேரண்ட். அதான் பேரண்ட்டுக்கு அதுதான் அதிகமாக தவிர ரெண்டு கட்டவே முடியாது. நம்ம வாழ்க்கையை அடமானத்தை விட நம்ம அந்த பெத்த கடன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நம்மளால் அடைக்கவே முடியாது. இப்போது அப்பாவை பற்றி நிறைய நம்ம பேசி ஆகணும். ஏன்னா நிறைய பசங்களுக்கு குழந்தைகளுக்கு அப்பாவை பற்றி பெருமதியாக அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. ஆனால் அந்த விஷயத்தில் ஆண்களை விட பெண்களை புத்திசாலி, அப்பாவை புரிஞ்சுக்கிறாங்க. ஆம்பளை எப்படி படிப்பில் மட்டமாக இருக்கணும், அதே மாதிரி பாசத்துலேயும் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கான். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் அப்பாவோட பெருமையை பற்றி ஆண்களுக்கு முக்கியமாக எடுத்து சொல்லணும். சில சாபக்கட்டெலாம் இருக்கும், பார்த்தோம்னா ஒரு அப்பா வந்து 400 ஏக்கர் 500 ஏக்கர் இந்த மாதிரி உழைச்சி உழைச்சி பசங்களுக்காகவே சேர்த்து வச்சு செத்தும் போயிடுறாரு. ஆனால் பசங்க அந்த அப்பனுக்கு அது 400 கோடி சாரி 400 ஏக்கர் 500 ஏக்கர் நமக்காக சம்பாதிச்சு வச்ச அப்பனுக்கு ஒரு 6 அடி ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சமாதி கட்டுக்கு மனசு வர மாட்டேங்குது, கொஞ்சம் மிஷினில் எரிச்சு போடுறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சந்திரசேகர் மாதிரி ஆட்கள் அப்பா இறந்து 10வது வருஷம் அந்த நினைவு நாள் நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அது நல்ல விஷயங்கிறது நல்லது பண்ணுறதில்ல. அப்பா நினச்சி பண்ணுறாருல அதுவும் நல்ல விஷயங்க, அதுக்கீடு எதுவுமே இல்லை.